நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அரசியலமைப்பின் 63வது சட்டப்பிரிவு இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை வழங்குகிறது. அப்போது எந்த ஆர்டிக்கிள் துணை குடியரசுத் தலைவருக்கான பதவியை வழங்குகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கிள் 63. ஓகேவா? 63 சொல்லிட்டாலே துணை குடியரசுத் தலைவருக்கு நீங்கள் போயிடணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார். அப்போது இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லக்கூடியது யார்? குடியரசுத் தலைவர். 2வது யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். அப்போது அதிகபட்ச பதவியை வகிக்கிறது யார்? இந்தியாவில் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடியவர் கவர்மெண்ட்டில் அவர் தான் குடியரசுத் தலைவர். 2வது யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அலுவலக முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் இவர் உள்ளார். அந்த அலுவலக முன்னுரிமை இருக்காங்களே, அதான் அந்த ஹைராரிக்கிப்படி யார் ஃபஸ்ட் இருப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், 2வது துணை குடியரசுத் தலைவர், அந்த மாதிரி வருவாங்க. அடுத்து பாருங்கள், இப்பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது. அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது தான் இவருடைய பதவியும். இப்போ இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா? இது மறந்துடாதீங்க எப்பயுமே. ஸோ 2வது வந்து ராஜேந்திர பிரசாத்க்கு அடுத்து 2வது குடியரசுத் தலைவர் யார் ஆவாங்கன்னா துணை குடியரசுத் தலைவராக இருந்து குடியரசுத் தலைவர் ஆகக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான். ஓகேவா? நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் இவர் துணை குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய குடிமகனை எப்பயுமே நீங்கள் எந்த பதவிக்கு போட்டியிட்டாலும் முதல்ல நம்ம இந்திய குடிமகனாக இருக்கணும், இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கணும். அடுத்து பாருங்கள், 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். இந்த குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அப்புறம் ஆளுநர் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வயசு வச்சுருப்பாங்க அப்படின்னா 35 வயது. ஓகேவா? அதே போல் மேலவைன்னு சொல்லக்கூடிய ராஜ்யசபா. ஓகேவா? அப்புறம் வந்து ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ அப்படின்னா 30. அடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸ் இவங்களுக்கெல்லாம் வயது எவ்வளோ அப்படின்னா 25. 25 வயது நிறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து போட்டியிடலாம் பிரதமர் பதவிக்கோ இல்லை எம்எல்ஏக்கோ. ஓகேவா? அடுத்து பாருங்கள், நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. அவர் எந்த ஒரு கவர்மெண்ட்லேயுமே வேலைகள்லையுமே அவர் வந்து இருக்கக்கூடாது, அதில் சம்பளம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மாநிலங்களவை உறுப்பினருக்கான மற்ற தகுதிகளை பெற்றெடுத்தல் வேண்டும். அதாவது ராஜ்யசபா, ஏன் அப்படின்னா இவர் ராஜ்யசபா சொல்கிறாங்கன்னா ராஜ்யசபாவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அங்கே வந்து சேர்மன் சொல்லுவாங்க. இப்போது லோக்சபான்னு எடுக்கும்போது அங்கே சேர்மன் யார் இருப்பாங்கன்னா ஸ்பீக்கர், அதாவது சபாநாயகர்னு சொல்லுவாங்களே அந்த சபாநாயகர் தான் தலைவர். ஓகேவா? ஆனால் இப்போ லோக்சபாவில் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க தலைவரை, இதே ராஜ்யசபாவில் எப்படி சொல்லுவாங்கன்னா சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிரசிடெண்ட். ஸோ ராஜ்யசபாவின் தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவரில் துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான மற்ற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய தேர்தல் மற்றும் பதவிக்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, சட்டப்பிரிவு 66(1)படி, சட்டப்பிரிவு 66 சப்கிளாஸ் 1(1)படி குடியரசுத் தலைவர் போலவே துணை குடியரசுத் தலைவரும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவங்கள மாதிரி தான் இவங்களும். ஓகேவா? ஸோ மக்களை டைரெக்டாக தேர்ந்தெடுக்காமல் மறைமுகமாக தான் இவரையும் தேர்ந்தெடுப்பாங்க. துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் இல்லைனா அடுத்த தலைவர் பதவி இருக்கும் வரை இவங்க வந்து தொடருவாங்க. பதவிக்காலம் முடியும் முன்னரே பணித்துறப்பு, இறத்தல், பணி நீக்கம் ஆகிய காரணங்களால் இவரது பதவி முடிவுக்கு வரலாம். அவர் இருக்கும் போதே இறந்துட்டாங்க அப்படின்னா, இல்லை வந்து பணி நீக்கம் பணித்துறப்பு மூலயமா இவரை வந்து இவருடைய பணியை முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மீண்டும் துணை குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கும் தகுதி உடையவர் ஆவர். மீண்டும் மீண்டும் இப்போ அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவில் பிரசிடென்ட் வந்து எத்தனை வருடத்திற்கு சாரி எத்தனை முறை போட்டியிட முடியும்னா 2 முறை தான். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆல்ரெடி ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப் இப்போ வின் பண்ணார்லையே அமெரிக்க ஜனாதிபதியாக, அவர் இதற்கு முன்னாடி ஜோ பைடனுக்கு முன்னாடி அவர் தான் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஓகேவா? ஸோ 2வது முறையை அவர் இப்போ போட்டி போட்டிருக்காரு, அவ்வளோதான். இதோட அவளுக்கு முடிஞ்சு. ஸோ இனிமேல் வந்து ட்ரம்ப் போட்டி போட முடியாது, ஒருவர் வந்து 2 முறை தான் போட்டி போட முடியும். ஓகேவா?
ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது, எவ்வளோ முறை வேண்டும்னாலும் ஒரே ஆள் வந்து இருக்கலாம், அதை தான் சொல்கிறாங்க. மேலும் புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மாநிலங்களவையின் துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை மேற்கொள்வார். எல்லாமே இவர் தான் மேற்கொள்வார். துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம். மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம், ஓகேவா, இப்போ துணை குடியரசுத் தலைவர் எப்படி பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னா, மக்களவையில் வந்து ஒப்புதல் வாங்கணும் ஃபஸ்ட்டு, அடுத்து மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம், அங்கே வந்து பெரும்பான்மை மெஜாரிட்டியை வந்து அவங்க நிரூபிக்கணும். அப்படி நிரூபித்தாங்கன்னா அதன் மூலம் துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இத்தகைய தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னரே, இப்போது குடியரசுத் தலைவரோ இல்லை துணை குடியரசுத் தலைவரோ பதவி நீக்கணும் அப்படின்னா அவர் உடனே போய் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, பதவி நீக்க பண்ண முடியாது தீர்மானம் கொண்டு வந்து. ஏன் அப்படின்னா அவர் தான் இந்தியாவின் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க தான், குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும், இந்தியாவின் முதல் குடிமகன்கள் இவங்க வந்து. அப்படி இருக்கிறவங்கள நம்ம ஈஸியாக இது பண்ணிட முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும், 14 நாட்களுக்கு முன்னாடியே இவங்களுக்கு வந்து அந்த அறிவிப்பை வந்து தெரிவிச்சிருக்கணும், நாங்கள் இந்த மாதிரி இவங்களை வந்து தவி நீக்க பண்ண போகிறோம், தீர்ப்பு இது பண்ண போகிறோம், அப்படி நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணிங்க அப்படின்ட்டு மேல்முறை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ அதனால் 14 நாட்கள் நல்லா ஞாபகம் வைங்க, இது கொஸ்டினில் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, 30 நாட்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. குடியரசுத் தலைவர் அதாவது துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள் என்னென்ன செயல்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார், ஓகேவா. நான் சொன்னேன் இல்லையா, ராஜ்யசபாவுடைய சேர்மன் யார், ஹெட்டு யார் அப்படின்னா இந்த துணை குடியரசுத் தலைவர் தான். அதனால தான் துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுறார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பாருங்கள், மாநிலங்களவையின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறார், மாநிலங்களவை ராஜ்யசபாவுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே முறைப்படுத்துகிறாரு, மாநிலங்களவையின் மரபு ஒழுங்கு முறைகளை தீர்மானிக்கிறார், ஓகேவா. மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்கிறார், என்னென்ன தீர்மானம் கொண்டு வரணும், என்னென்ன முடிவு கேள்விகள் எழுப்பணும் அப்படிங்கிறதெல்லாமே இவர் தான் அனுமதிக்கிறாரு. அடுத்து, மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவையின் நடவடிக்கைகளை அவர் ஒத்திவைக்கவும், இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க அந்த இதை வந்து அவையை வந்து ஒத்தி வைக்கிறதுக்கும் அல்லது முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவர் உடல்நல குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போதும், இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த நாட்டில் இல்லாத போதும், சப்போஸ் குடியரசுத் தலைவர் அந்த நாட்டில் இல்லை இல்லைன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக 6 மாத காலத்திற்கு அவரின் பணியை கவனிப்பார் அப்படிங்கிறாங்க. அப்போது குடியரசுத் தலைவருக்கு உடம்பு சரியில்லை இல்லை வெளியூருக்கு எங்கேயும் போயிட்டார்னா அவருடைய பதவியை பணியை 6 மாத காலங்களுக்கு குடியரசுத் தலைவராக இருந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பிரதம அமைச்சர், அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா. தேங்க்யூ.